ஜெயாடிவி அன்பர்களுக்கு என்னுடைய கனிவான வணக்கம். கடவுளுங்கிறோம், பக்திங்கிறோம், காலை எழுந்தா திருநீர் இட்டுக்கிட்டு சிவபெருமானை போய் வணங்குறதுங்கிறோம், எல்லாமே பக்தி தான். பக்தியின் மூலமாக கடவுளை பார்க்கலாமா? கடவுள் நமக்கு அருள் செய்வாரா? நான் ஒரு நாள் என்ன பண்ணேன் தெரியுமா? எங்கள் ஊரில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு போவோம்னு சொல்லி ஒருத்தருமே இல்லை, நான் ஒண்டியாக போய் பிள்ளையார் அப்படி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு பிள்ளையார் வந்து என்ன பண்ணிட்டாரு, தும்பி கையால் வந்து என்னை அப்படியே வளைச்சார், மார்போட நெருக்கி வச்சுக்கிட்டார். எப்பா கண்ணை முழிச்சு பார்க்குறேன், பிள்ளையார் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. நான் பிள்ளையார் இப்படி வருவார் நம்ம நினச்சது உண்டா? கட்டி பிடிச்சி எப்படி இருக்கேன்னார். நல்லா இருக்கேண்ணா. பிள்ளையாரப்பா நீயா வந்திருக்க அப்படின்ன. இந்த பாரு எதுக்கு வந்தேன்னு தெரியுமா? தெரியலையே. வெளியில் வச்சிருக்கீல உன் செருப்பு, ஆமாம் புது செருப்பு அதானே, ஆமாம் இப்போ தான் நேற்றுதான் வாங்கினேன், 450 ரூபா. ரைட்டு, அதை நான் போய் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ கொஞ்சம் கவலைப்படாமல் உன் மனசில் எண்ணெய் வச்சுக்க, எண்ணெய் வைக்க வேண்டிய மனசில் நீ அதை கொண்டு வச்சுட்டியடான்னு சொன்னேன். இப்போ நான் பக்தி செலுத்தத்தான் போகிறோம், கடவுள்கிட்ட கோயிலுக்கு போகிறோம், பக்தி செலுத்துகிறோமா? என்னென்னமோ நினப்பெல்லாம் வருது. சாமிகிட்ட போய் நம்ம என்ன செய்கிறோம், அதை கொடு, இதை கொடு, இப்படி கொடு, அப்படி கொடுன்னெலாம் கேட்குறமே. கடவுள் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் நம்மகிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கார். உடம்பை கொடுத்துருக்கிறாரு, 5 பொறிகளை கொடுத்துருக்கிறாரு, அதில் 5 புலன்களை கொடுத்துருக்கிறார், நினச்சி பார்க்குறதுக்கு அறிவை கொடுத்துருக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் தினமும் போய் அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன, இவ்வளோதான் கொடுத்தேனடா, மறுபடியும் மறுபடியும் ஏண்டா வர்ற, கேட்க மாட்டார், கேட்பார். இப்போ கடவுளை எப்படி காண்பது? டால்ஸ்டாய் ஒரு கதை சொல்றார், ஒரு அற்புதமான கதை. நாளைக்கு கிறிஸ்மஸ், இன்னைக்கு எல்லாரும் வழிபாடு செய்யறாங்க, கடவுளை கும்பிடுறாங்க. ஒரு பெரிய பணக்காரர், அவர் வீட்டில் இயேசுநாதர் படத்தெல்லாம் வச்சு கும்பிடுறார். கடவுளே என் வீட்டுக்கு நீ வா, என் வீட்டில் வந்து எனக்கு நீ அருள் செய்யணும், வா வா வான்னு கூப்பிடுற. இன்னொருத்தர் பெரிய ப்ரொஃபஸர், அறிவாளி, அவரும் அவர் வீட்டில் என்ன செய்கிறார், கர்த்தரே வந்து அருள் செய்யுங்கள், வாங்க வாங்கன்னு கூப்பிடுறார். எல்லாம் டால்ஸ்டாய் எழுதுறார். இப்போ கடவுள் என்ன பண்ணுறார், இவங்கெல்லாம் கூப்பிட்றாங்களே அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வரலான்னுட்டு ராத்திரி 1:30 மணி அவங்கெல்லாம் வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா எங்கே பார்த்தாலும் பனி உறைஞ்சி கிடக்குது, குளிர் தாங்கலை. இதில் கடவுள் வர்றார், அவருக்கு ஒரு நல்ல சட்டை இல்லை, நல்ல போர்வை இல்லை, ஒரு கிழிஞ்ச சட்டை, ஒரு துண்டு ஒன்று போட்டுக்கிட்டு இப்படி வர்றார். இந்த பணக்காரன் வீட்டில் போய் கதவை தட்டினார். அவன் வந்து கதவை திறந்தான், யார் நீ அப்படின்னா, நான் தான்ப்பா கடவுள், கூப்பிட்டியே என் வீட்டுக்கு வா வான்னு கூப்பிட்டியே அதான் வந்திருக்கேன். இப்போ அந்த பணக்காரன் சொன்னான், இது கடவுளா, நீ என் வீட்டுக்கு வந்திருக்க, டேய் நடு ராத்திரியில் கிளம்பி ஊடு புத்து திருடலாம்னு கிளம்பி வந்திருக்கீங்களா, போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன், மரியாதையாக ஓடி போயிடு அப்படின்ட்டான். கடவுள் நினைக்கிறார், என்னடா கூப்பிட்டான் வந்தால் விரட்டுறான், இவன் கூப்பிட்டானேன்னு தானே நம்ம வந்தோம், விரட்டுறானே, சரி வா. அந்த அறிவாளி ஒருத்தன் இருந்தானே, அவன் கூப்பிட்டானே, அது என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தார்.
அங்கே போய் கதவு திட்டினார். அவன் வந்து திறந்தான். யார் நீ என்ன? நான் தான்ப்பா கடவுள். கடவுளா? யோ, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா? கடவுள் எப்படி இருப்பாருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். இந்தமாதிரி கிழிஞ்ச சட்டை போட்டு வரமாட்டான், இந்தமாதிரி மோசமாக வரணும்னு வரமாட்டான். அவன் ஒன்றும் கடவுளாக இருக்க மாட்டான். எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க இந்தமாரி ஊரை ஏமாத்துறதுக்கு? மரியாதையாக ஓடி போயிட்டான். என்னடா இவன், பணக்காரனும் விரட்டுறான், படித்தவனும் விரட்டுறான். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு வேகமாக வர்றார். ஒரு இடத்துல ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது. அங்கே போகிறார். அங்கே போனால் ஒரு சின்ன குடிசை. கதவை தட்டி கூப்பிடுவோம்னு நினச்சி கையை வைக்கிறார். கதவு தானாகவே திறந்துக்கிட்டது. அதுக்கு பூட்டும் இல்லை, தாழ்ப்பாளும் இல்லை, ஒன்றும் இல்லை, திறந்துக்கிட்டு உள்ளே பார்த்தா அந்த நடுங்கிற குளூரில் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி செருப்பு தைச்சிக்கிட்டு இருக்கான். எப்போ? ராத்திரி 1 மணிக்கு. இவர் உள்ளே போனார். போன உடனே அவன் என்ன செஞ்சான்? ஏ, உள்ளே வையா அப்படின்னா. எல்லாரும் வெளில போனா இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி என்ன பண்ண? உள்ள வா அப்படின்னா. கதவை சாத்திட்டு உள்ள வா. கதவை சாத்திட்டு உள்ள வந்தார். இங்க வா, இங்க உட்கார் அப்படின்னு. இந்த தோல் எல்லாம் வெட்டி போட்டிருந்த எல்லாம் மேலே போட்டு இங்க உட்கார், குளிரமா இருக்கும். இந்த குளிரில் எப்படியா நீ வந்த? விரைச்சி போயிடுவியே, ரத்தமே உறையிற மாதிரி குளிர் இருக்கு. இதில் எப்படியா நீ வந்து சேர்ந்த? உட்கார், இதில் உட்கார் அப்படின்னு உட்கார வச்சான். குளிர் நேரத்தில் மேலே போத்திக்கிறது கூட ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கியே, நீ எப்படி வந்தேன்னு அவன் போத்தி இருந்த துண்டை எடுத்து இவருக்கு போத்தி விட்டான். மனைவியை கூப்பிட்டான். இங்கே வா, இந்த ஆள் பார், இந்த குளிரில் எப்படி வந்தான்னு தெரியல, வந்திருக்கான். சூடாக டீ போட்டு கொண்டா, அவர் நானும் ரெண்டு பேரும் சாப்பிட்றோம். கடவுள் கேட்டார், நான் யாருன்னு தெரியுமா உனக்குன்னு கேட்டார். பெசாமேரியா, நீ யாராக இருந்தா என்னையா? நீ யாராக இருந்தா என்ன? உட்கார், டீயை குடி. பெசாமேரி, என் வேலையை கெடுக்காத. இதை தச்சு கொண்டு போய் நாளைக்கு கொடுத்தாத்தான் அவன் பணம் கொடுப்பான். அந்த பணத்தை வாங்கி தான் நான் நாளைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடணும். ரொட்டி சுட்டு திங்கினோம்னு சொன்னால் இதை இன்னைக்கு வேலை முடித்து கொண்டு போய் காலில் கொடுத்தா தான் கொடுப்பான். அதுக்காக நான் பாடுபட்டுருக்கேன். உட்கார், போத்திக்க அந்த படு. காலைல நான் முன்னி கொடுத்துட்டு வர்றேன், 2 ரொட்டி சாப்பிட்டு நீ போகலாம், பேசாமல் படுன்னா. இல்லை இல்லை, நான் வெளியில் போகணும், வேலை இருக்குது. நான் யாருன்னு சொல்லிட்டு போ, நீ ஒருத்தர் யாருன்னு சொல்ல வேண்டாம், பேசாமல் படுங்க அப்படின்னா. இல்லை இல்லை, நான் போகணுண்ணா. அப்போ சரி, டீயை குடிச்சிட்டு புறப்படுண்ணா. டீயை வாங்கினார், குடித்தார், கிளம்புறார். புறப்பட்டு போகும்போது சொல்கிறார், நான் யாருன்னு சொல்லலையேன்னார். அந்த செருப்பு தச்சிக்கிட்டே அவன் சொன்னான், இதை நீ ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லையா, எனக்கு தெரியும், நீ கடவுள் தானேண்ணா. ஆமாம், கடவுளுக்கே ஆச்சரியம் போச்சு. ஆமான்னார். கடவுளை தவிர வேற எவன்டா இந்த ராத்திரியில் என் வீட்டுக்கு வருவான்? போ அப்படின்னா. கதை முடிஞ்சு போச்சுங்க. கடவுளை எப்படி காண்பது? ஏழையின் உருவிலே கடவுள் இருப்பார், பாடுபடுபவனுடைய உருவத்திலே கடவுள் இருப்பார், உழைப்பாளியின் உருவத்திலே கடவுள் இருப்பார். அவர்களுக்கிடையிலே தான் கடவுள் இருப்பாரே தவிர, நாம் நினைப்பது போல எங்கோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டு எல்லாருக்கும் அருள் செய்வதருடைய வேலையாக இருக்காது என்பதை தெரிந்து கொண்டால் வாழ்க்கை செம்மையாகும். நன்றி.